ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு பிஜி டாட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்டர்னல்ஸோட ஃபைனல் ட்ரெயிலர் இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஆல்ரெடி ஒரு ரெண்டு ட்ரெயிலர் வந்திருக்கு, அதை நான் பிரேக் டவுன் பண்ணல. சரி ஃபைனல் ட்ரெயிலராச்சும் பிரேக் டவுன் பண்ணுவேன் சொல்லி தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அப்போ எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியல, இப்போதைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த இன்டர்னல்ஸ் தான் நம்ம உலகத்திலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், அவெஞ்சர்ஸோட பவர்ஃபுல்லான ஆள். அப்படி இருக்கவங்க தேனோஸ் நம்ம உலகத்தில் இருக்க பாதி பேரை அழிக்கும் போது எங்கடா போனாங்க அப்படிங்கிற கேள்வி, இன்னும் நிறைய பேருக்கு இவங்க உயிரோடு இருந்தாங்களா செத்துட்டாங்களாங்கிற டவுட்டு கூட வந்துச்சு. ஸோ அதுக்கான விடை இந்த ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நான் இப்போயே சொல்கிறேன், லைக் பண்ணிடுங்க, வாங்க வீடியோ கொள்ளலாம். எடுத்தோன்னே நம்ம செல்மா ஹஜாக்கோட ஏஜா கேரக்டர் தான் வராங்க. ஸோ இட்டர்னல்ஸ்னு இந்த படத்தில் எக்கச்சக்க கேரக்டர் இருக்காங்க, ஒரு 10க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு ஒரு கேரக்டருக்கும் தனித்தனி பவர் இருக்குது, தனித்தனி ஆர்ஜின் இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு வீடியோவில் நான் போட பார்க்குறேன், நாளைக்கு கூட போடலாம். அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து யாரை மீட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட இக்காரிஸ். சரி, இந்த இக்காரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுருக்கமாக சொன்னால் நம்ம மார்வலோட சூப்பர் ஹீரோ, சரி சூப்பர் மேன். சூப்பர் மேனுக்கு என்னென்ன பவர் இருக்கோ அது எல்லாமே நம்ம தலைவருக்கு இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேனோஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்க பாதி பேரை அழிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவெஞ்சர்ஸ்னால் கஷ்டப்பட்டு திருப்பிட்டு உலகத்தில் இருக்க பாதி பேரை திருப்பி கொண்டு வந்தாங்களே, அப்படி கொண்டு வரும்போது இன்னொன்று சேர்ந்து எழுந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் டீரியன்ஸ். டீரியன்ஸ்னால் ஒரு சுருக்கமாக சொன்னால் ஒரு சாத்தான்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம இட்டர்னல்ஸே உருவாக்கியிருப்பாங்க. எதுக்குன்னா டீரியன்ஸ்கிட்டேருந்து நம்ம மனுஷங்களை காப்பாற்றுறது தான் இட்டர்னல்ஸே உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னா செலஸ்டியா, அது ஒரு பயங்கரமான கதை இருக்குது, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பி எல்லா மக்களையும் திருப்பி கொண்டு வரும்போது இந்த டீரியன்ஸுங்கிறது திருப்பி முழிச்சிருக்கு, நம்ம உலகத்துக்கு திருப்பி வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த இட்டர்னல்ஸ்னால் இவ்வளோ நாள் தனித்தனியாக மறைஞ்சு போயிருக்காங்க, உலகத்தில் மக்களோட மக்களாக கலந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பிட்டு சேர்றாங்க. எதுக்குன்னா இந்த டீரியன்ஸை அழிக்கிறதுக்காக, அதுவும் இன்னும் 7 நாளில் அது நம்ம உலகத்தை அழிக்கிறதுக்கு வருது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முத முதல்ல செலஸ்டியல்ஸை காமிக்க போகிறாங்க. செலஸ்டியல்ஸ்னால் சாதாரணமான மனுஷங்க கிடையாது, இன்ஃபேக்ட் மனுஷங்களே கிடையாது, கடவுளுக்கு இந்த நிகரானவங்க, நம்ம உலகத்தோட பெருசாக இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களே இந்த படத்தில் காமிக்க போகிறதா கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீரியன்ஸ்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏஜாக் சொல்கிறாங்க, யார்கிட்ட நம்ம கேரிஸ் கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் இட்டர்னஸில் இருக்க மற்ற டீம் மெம்பர்ஸை காமிக்கிறாங்க. இந்த டீம் மெம்பர்ஸில் முக்கியமான ஆள் ஏஞ்சலேந்தோனி, அதாவது டீனாங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க. இவங்களும் ஒரு இட்டர்னல் தான். இவங்களுக்கும் தனியாக ஸ்பெஷலிஸ்ட் பவர்னா இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் பவர் எல்லாத்தையுமே ஒரு வீடியோவில் போட்டு சொல்கிறேன், அடுத்து நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு வரும், ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க நான் சொன்னதே தான் சொல்கிறாங்க, 7000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருக்காங்க. எதுக்காகனா இந்த டீரியன்ஸை அடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேக்ரவுண்டோட நம்ம இக்காரிஸ் ஒரு டீரியன்ஸ் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு டிராகன் மாதிரி இருக்குது, இதுதான் டீரியன்ஸ், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இக்காரிஸோட பவரையும் காமிச்சிருக்காங்க. போன ட்ரெய்லர்ஸ்னால் எந்த விதமான சூப்பர் பவர்ஸுமே பெருசாக காமிக்கல, பெருசாக எனக்கு சுத்தமாகவே காமிக்கல. பட் நம்ம இக்காரிஸோட பவரை சூப்பராக காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இல்லைங்க, சூப்பர்மேனோட பவரே தான் இக்காரிஸுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட கேள்விக்கு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக தேனஸ் வருது அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இந்த ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு, உலகத்தோட ஹிஸ்ட்ரியில். பட் எதுலையுமே நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் ஆகலையே, ஏன் இதில் நீங்கள் பங்கெடுத்துக்கல, இதெல்லாம் நீங்கள் நினச்சிதான் தடுத்துருக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த டீரியன்ஸ் இருக்கிறது, அதாவது இந்த டீரியன்ஸ் உருவாக்குற பிரச்சனையில் மட்டும்தான் இவங்க பங்கெடுத்துப்பாங்களாம். இப்போ ஒரு பிரச்சனை தேனோஸ் இருக்காதுல்ல, ஸோ அவர் உலகத்துக்கு வரும்போது நம்ம டீரியன்ஸ்னா இருக்காங்களோ அவங்களும் இந்த வாரில் வந்து பங்கெடுத்துருந்தாங்களா, நம்ம இன்டர்னல்ஸும் வந்து பங்கெடுத்துருப்பாங்களாம். பட் அவங்க வரல, டீரியன்ஸ்னால் வரல. ஸோ அதனால் நம்ம இன்டர்னல்ஸும் இன்டர்ஃபேஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது, அதனால தான் நம்ம இட்டர்னல்ஸ் இவ்வளோ நாள் மறைஞ்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மெமரி போயிடுச்சு, அதனால தான் இவ்வளோ நாள் மறைஞ்சு வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. பட் அப்படி கிடையாது, அவங்களுக்கு மெமரி எல்லாமே அப்படியே தான் இருந்திருக்கு. பட் அவங்களுக்கு என்னென்னா இந்த மாதிரி ரூல் இருக்குது, அதனால தான் அவங்க மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே நம்ம டீமோட மற்ற மெம்பர்ஸ்னால் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செலஸ்டியல்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்காங்கிறத இந்த ட்ரெய்லர் வழியாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. செலஸ்டியலில் காமிச்சு, இவர் தான் செலஸ்டியல், இவர் ஜஸ்ட் ஒரே ஒரு ஆள் தான். இவர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு சீனில் பார்த்துருக்கலாம், பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணுற மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியில். ஸோ அவரை காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல செலஸ்டியல்ஸ் இருக்காங்க, இவரே ரொம்ப பெருசு. ஸோ இதை விட பெரிய பெரிய செலஸ்டியல்ஸ்னால் திருப்பி வருவாங்க, காமிப்பாங்க இந்த படத்தில் அப்படின்னு நம்பலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப மெயின் கேரக்டர் இருக்க போது நம்ம செர்சி தான். ஸோ இவங்க தான் செர்சி, இவங்க தான் நமக்கு கதையே, அப்படியே நம்ம இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம் இந்த படத்தில் இட்டர்னஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து எல்லாருமே கண்டுபிடிக்க போகிறாங்க. எல்லா இட்டர்னல்ஸும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்க போகிறாங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து. நம்ம இக்காரி செர்சி அவங்க தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஏஜாக். ஸோ அவங்க மூணு பேரும் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற இருக்க எல்லா இட்டர்னல்ஸுமே கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட எல்லா இட்டர்னல்ஸையும் சேர்த்தா ஒரு 15-20 பேர்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஏஞ்சலினா ஜோலி, அதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க டீன் அவங்க பேர், ஓகேவா? அப்புறம் இதை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது அப்படிங்க, இவங்க பேர் ஸ்பிரிட், ஓகேவா? ஸோ மற்ற இட்டர்னல்ஸ் மாதிரி தான் இவங்களுக்கு பலாயிரக்கணக்கான வயசு. பட் இருந்தாலும் இவங்க வயசு கம்மியாக இருக்காங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
ஏன்னா அதனால் சொன்னாக்கா இந்த வீடியோ பெருசு பெருசாக போயிடுங்க, ஒரு 20-30 நிமிஷம் போயிடும், அதனால தான் முடிஞ்சளவுக்கு சின்னதாக கொடுக்குன்னு சொல்லி தான் இப்படி பண்ணுறான். ஸோ இந்த ட்ரெயிலில் மொத்தமாகவே எக்கச்சக்க தடவை இந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க 2-3 தடவை. எதுக்குன்னு தெரில, எதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டீஜென்ஸ்னால் இந்த எரிமலையிலேருந்து தான் வெளியே வர போகிறாங்கிற மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க எட்டர்னல்ஸ் எல்லாருமே ஒரு விதத்தில் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, பட் ஒருத்தர் ஒன்றே ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்டார். அவர் தான் கிங்கோ. இவர் யாரான்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு இந்த படத்தில் ஒரு இந்தியன் கேரக்டர் தான், ஓகேவா? இவர் ஒரு பாலிவுட் ஆக்டர், அதே சமயத்தில் இட்டனலும் கூட. ஸோ இவர் ஒரு இந்தியன் கேரக்டராக இந்த படத்தில் அப்பியர் ஆக போகிறாரு. முக்கியமான விஷயம், பாலிவுட் ஆக்டராக இருக்கிறாரு. இட்டனலும் தான் இருந்தாலும் பாலிவுட் ஆக்டராகவும் இருந்திருக்காரு. ஸோ அவரும் வரப்போகிறாரு, அவரோட பவரையும் காமிச்சிருக்காங்க. ஸோ எக்கச்சக்க ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் போன ட்ரெய்லரோட ஆரம்பத்தில் காமிச்ச ஷிப்பை திருப்பி எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஷிப்பு வழியாக தான் உலகத்துக்கு வந்திருக்காங்க இட்டனல். ஸோ அந்த ஷிப்பை திருப்பி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து, அதாவது நம்ம உலகம், நம்ம மனுஷங்க உலகத்தில் ஆரம்பித்தாங்களா, அதாவது மனுஷங்க எப்போ நம்ம உலகத்தில் ஃபஸ்ட்டு உருவானங்களோ அப்போ நம்ம இட்டர்னல்ஸ் வந்திருக்காங்க. என்ன செஞ்சு இட்டர்னல்ஸ் தான் இந்த படத்தில் மனுஷங்களுக்கு எல்லா விதமான நாகரிகம் அதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்கிற மாதிரி காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்கச்சக்க ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி தான் இருக்குது, நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கிட் ஹேரிங்டனோட பிளாக் நைட் கேரக்டர் காமிச்சிருக்காங்க, அவரோட பவரையும் காமிச்சிருக்காங்க. ஒரு ட்ரக் அவர் மேலே உழுவ வருது, பட் அவர் பவர் அறியா அதை ட்ரக்கை பூ மாதிரி மாற்றிடுறாரு. ஸோ இவரும் ஒரு பயங்கர முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். அதுக்கப்புறம் நம்ம செஸ்ஸி எதையும் தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது என்னன்னு சரியே தெரில, மேபி படத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, இப்போ ட்ரெய்லர்னால் கொடுக்க முடியாதுல. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி மறுபடியும் அந்த வேல்கனோ எரிமலை வெடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வேல்கனோலேருந்து தான் நம்ம இக்க ஏதாவது டீடியன்ஸ்னால் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா கேரக்டரோட பவரையும் காமிச்சிருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஓவர் பவர், ஓகேவா? எல்லா கேரக்டருமே ஓவர் பவர். நம்ம அவெஞ்சர்ஸ்னால் பார்த்தோம்ல, அவெஞ்சர்ஸில் இருக்க எல்லா கேரக்டர் ஒரு கேரக்டரோடுமே ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. இவங்க இட்டர்னல்ஸ், இவங்களுக்கு சாவும் கிடையாது, இவங்களுக்கு வயசும் ஆகாது. ஸோ அப்படின்னா யாச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு காட் லெவல் கேரக்டர்ஸ் தான் இவங்கனா. அதுக்கப்புறம் நம்ம பிரேட்டோஸோட வீட்டில் நம்ம இக்காரிஸ் இருக்காரு. ஸோ பிரேட்டோஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செம வீடை கட்டியிருக்காரு போல இருக்கு. அந்த வீட்டை செக் பண்ணுறதுக்கு இது வைப்ரேனோன்னு சொல்லிட்டு டேபிளை தட்டுறாரு நம்ம இக்காரிஸ். ஏ, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இக்காரிஸுக்கு எவ்வளோ பவருங்கிறது தெரியும், சும்மா டேபிளே ரெண்டாக பிறந்துருது. இதோட இந்த ட்ரெய்லர் முடியுது. ஸோ இந்த ட்ரெய்லரில் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு கொஸ்டினை ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நான் நினச்சேன் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் படத்தில் தான் கொடுப்பாங்கன்னு, பட் ட்ரெய்லரே கொடுத்துட்டாக்கா அது வரைக்கும் சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இந்த இட்டர்னல்ஸ் படத்தில் இருக்கிறத விட எக்கச்சக்க சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்க மார்வல். கிட்டத்தட்ட 20 சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் கிட்ட ஒரே படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த 20 பேரையுமே ஒரே டீமாக மாற்ற போகிறாங்க. ஸோ அது எவ்வளோ கஷ்டமான வேலைங்கிறது உங்களுக்கு தெரியும். அவெஞ்சர்ஸை கூட தனித்தனியாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒன்றாக்குனாங்க, பட் இதை ஒரே அடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒன்றாக்குறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரில. ஸோ இதனாலே ஏதாச்சும் ப்ரெஷர் வந்து ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது வரைக்கும் வந்திருக்கிறது அந்த ஆக்டர்ஸ்னால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டம்னா நடிக்கிறது கஷ்டமாகிச்சு, பட் ஸ்டோரி வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வரும், இந்த கேரக்டரோட ஆர்ஜின்ஸ் அப்புறம் அவங்களோட பவர்ஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் வரும். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீ நெக்ஸ்ட் வீடியோ, சென்ட் ஆஃப்.